இப்போது பரபரப்பான புத்தம் புதிய சினிமா துணுக்குகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மூன்றாவது முறையில் செயற்கை கருத்தரிப்பில் தாயானார் பிரபல நடன இயக்குனர், இந்தி விலையில் அதிகமான சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற நடன இயக்குனர் ஃபரா கான். இவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. உடனடியாக மருத்துவரை அணுகி செயற்கை கருத்து தயாரிப்பு மையத்தை நாடினார். ஆரம்பத்தில் ஸ்கேன் செய்தவுடன் மூன்று குழந்தைகள் கருவிலே இருப்பது தெரிய வந்தது. ரொம்பவும் சந்தோஷமாக, ஆனால் அடுத்த சில மாதங்களிலேயே மாதவிடாய் வந்து அவருடைய கருத்தரிப்பு கனவை கலைத்தது. அடுத்தப்ப ரெண்டாவது முறையும் செயற்கை கருத்தரிப்பை நாடினார், அதுவும் சக்ஸஸ் ஆகலை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் நடிகர் ஷாருக் கானும் அவருடைய மனைவியும் உதவிகரமாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் நடிகர் ஷாருக் கானுக்கும் அவருடைய மனைவிக்கும் செயற்கை கருத்தரிப்பு முறை பற்றி முழுக்க முழுக்க தெரியும். இப்போது மூன்றாவதாக செயற்கை கருத்தரிப்பில் சக்சஸ் பாசிட்டிவ் என்று ஸ்கேனில் தெரிய வந்திருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார் ஃபரா கான். இந்த முறையாவது நல்ல முறையிலே குழந்தை பிரசவம் நடந்து தாயார் என்ற பட்டத்துக்கு தயாராவதாக சொன்னார் ஃபரா கான். மூன்றாவது முறை கருத்தரிப்பு சக்சஸ் என்றதும் எனக்கு வளைகாப்பு நிகழ்ச்சியை ஷாருக் கானும் அவருடைய மனைவியும் நடத்தி வைத்தனர். இப்போது வெற்றிகரமாக எனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. இதற்கு எல்லாவற்றிற்கும் காரணம் நடிகர் ஷாருக் கானும் அவருடைய மனைவி கௌரி கானும் தான் என்றார் ஃபரா கான். விவாகரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஐஸ்வர்யா ராய் பச்சன். சமீப காலமாக ஐஸ்வர்யா ராயும் அவருடைய மாமியார் ஜெயா பச்சனும் பேசிக்கொள்வதில்லை. ஒரே பங்களாவில் தனித்தனி அறைகளில் வசித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஐஸ்வர்யா ராய் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பது ஜெயா பச்சனுக்கு பிடிக்கவில்லை. பல தலைமுறைகளுக்கு சொத்துக்களும் ரொக்கமும் இருக்கும் பொழுது எதற்கு ஐஸ்வர்யா ராய் நடிக்க வேண்டும் என்று கருதுவதாக அமிதாப் பச்சனுடைய மனைவி ஜெயா பச்சன் மீது குற்றச்சாட்டு. எனவே அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராயும் விரைவில் விவாதத்து செய்து கொள்வார்கள் என்றும் பரபரப்பாக இணையதளங்களில் பேசப்பட்டிருந்தது. ஆனால் சமீபத்தில் ஹோலி பண்டிகை இந்த வதந்திகள் பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது. அமிதாப் பச்சன் தன்னுடைய பங்களாவில் அமிதாப் பச்சன், ஜெயா பச்சன், அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் பச்சன், மகள் ஆராத்யா பச்சன் ஆக எல்லோரும் சேர்ந்து ஹோலி பண்டிகையை கொண்டாடியிருக்கிறார்கள். முந்தின நாள் வண்ணக்கோலங்கள் போட்டு தீப வரிசை வைத்திருக்கிறார் ஐஸ்வர்யா பச்சன். எல்லோரும் ஒன்றாக இருக்கிற புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்கிறார் ஐஸ்வர்யா ராய் பச்சன். இதன் காரணமாக அபிஷேக் பச்சன் வீட்டில் இருந்த சலசலப்பு முழுக்க மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அகற்றப்பட்டு விட்டது. ஜெயா பச்சனும் ஐஸ்வர்யா ராய் பச்சனும் அந்த விழாவிலே கலகலப்பாக பேசி சிரித்து கொண்டிருந்த காட்சி வலைதளங்களில் ரசிகர்களை கொண்டாட்டம் போட வைத்தது. ஹோலி பண்டிகையிலாவது மாமியாரும் மருமகளும் கணவனும் மனைவியும் சேர்ந்திருக்கிறார்களே என்ற சந்தோஷம் ரசிகர்களுக்கு.